சொல்லணும். இந்த ரெண்டு வருஷ காலத்தில் பேசப்படுற பேச்சுகளை பூரா எடுத்து பாருங்களேன், வெறுப்பை தாண்டி வேற என்ன அங்க இருக்கிறது? கர்வாபசி என்று சொல்லி கொஞ்ச காலத்துக்கு நாடு முழுவதும் பரபரப்பா ஓட்டினிய. சொந்த தாய் மதம் திரும்புதல் என்ற பெயரால் என்ன அதனுடைய நோக்கம் என்ன, அதை ஏன் செய்யறீங்க, அதனுடைய பின்னணி என்ன? ஆக்ராவில் நடந்துச்சு, ஆக்ராவில் கூட்டிட்டு போய் ரேஷன் கார்டு தர்றோம், ஆதார் கார்டு தர்றோம் அப்படின்னு மக்களை ஏமாத்திட்டு போய் எல்லாத்தையும் மதத்தை மாத்தி விட்டேன்னு சொன்னீங்க. இதனால் இஸ்லாம் வளர்கிறது, முஸ்லீம்கள் வளர்ந்து கொண்டே போகிறார்கள், அதனை காதலிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது, அதை விடக்கூடாது அப்படின்ற வெறுப்பினால் நீங்க போனீங்க. இல்லைன்னா உங்க மதப்படி நீங்கள் கருவாப்பசி நடத்த முடியுமா? மத சட்டத்தில் இடம் இருக்கு. ஒரு ஒரு காரியத்தை மதத்தின் பெயரால் செய்வதாக இருந்தால் அந்த மதம் அதை அங்கீகரித்திருக்க வேண்டும். மதத்திற்கு திரும்புதல், தாய் மதத்திற்கு திரும்புதல் அப்படின்னு ஒன்ன கொண்டு வர்றீங்களே, உங்க மதத்தில் அதுக்கு என்ன இடம் இருக்கிறது? இஸ்லாத்திற்கு ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் இஸ்லாத்திலே அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இஸ்லாம் வா என்று அழைக்கிறது, தனக்கு தனக்குள்ளே அவனை சேர்த்துக் கொள்கிறது, அவனையும் ஒரு முஸ்லீமாக அங்கீகரிக்கிறது, அது அதுக்குரிய வாசலை இஸ்லாம் திறந்து வைத்திருக்கிறது. உங்கள அந்த மாதிரி என்ன திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது? ஒருத்தர் இங்க இருந்து அழைச்சிட்டு வந்தா என்ன பண்ணுவிய? அவர் விரும்பின சாதியில சேர்க்க, சாதி தான் அந்த மதத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அங்க உள்ள போய் சேர்க்க முடியுமா? எந்த சாதியில சேர்றதுன்னு நீ வெளியில இருந்து வர்றவன உள்ள சேர்க்கிற அளவுக்கு உனக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அடுக்கல ஒருத்தர் மேல தூக்கி உட்கார வையும் பாக்கலாம், கீழே இருக்கிற ஒருத்தர் மேல உட்கார அனுமதிப்பீங்களா? நீங்க அப்படி யாராவது ஏத்துக்குவீங்களா? தாழ்த்தப்பட்டவன், பஞ்சமன், அஞ்சாம் சாதி என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறவர்களை அவங்கள பிராமண சமுதாயம் அப்படின்னு அங்கீகரிச்சு மேல தூக்கி வைப்பீங்களா? கோவிலுக்குள்ள வழிபாடு செய்யறதுக்கு 1008 பஞ்சாயத்து வருகிறது, அதுக்காக வேண்டி பெரிய போராட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்கிறது. உங்களுக்குள்ளேயே ஒரு நிலையில் இருக்கிறவர் இன்னொரு நிலைக்கு செல்ல முடியாது என்று சொன்னால், இதிலே இல்லாமல் இந்த வட்டத்தை விட்டு வெளியிலே இருக்கிற ஒருவரை அந்த மதம் எப்படி தன்னுள் ஈர்த்து கொள்ளும், தனக்குள் அவர்களை அடைக்கலம் கொடுக்கும், அதுக்குரிய வாய்ப்பே கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கருவாப்பசி நடத்துறதுலாம் நெசமா இந்து மதத்துக்கு செய்யற தொண்டு கிடையாது, வெறுப்பை தவிர வேற அதனுடைய பின்னணி ஒண்ணும் கிடையாது. இவங்க வளர்றாங்களே, எங்க பார்த்தாலும் இஸ்லாத்துக்கு நல்ல பேர் கிடைக்கிற, இஸ்லாம் நல்ல மார்க்கம் மதம்னு சொல்லிவிட்டு நம்ம மார்க்கத்துல இருந்து பல பேர் வெளியேறாங்களே, அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு ஏமாத்தி அந்த மாதிரி வேலைகளை பார்த்து கருவாப்பசியை நடத்துறீங்க. அதை தாண்டி வேற